வெல்கம் டு டெல்டா கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், நல்லா பொரியட்டும். நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கேஸ்டபிள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழந்தைங்க நிறையா பேர் பிரியமாக சாப்பிட்றதுனால நான் அதை வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு 2 பெரிய வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் சேரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடலை மாவு இப்போ நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடலை மாவு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் ஓம வாட்டர் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து இது எப்போவுமே வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. குழந்தைங்க உள்ள வீட்டில் இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் வந்து சூரியன் வந்து வடக்கு நோக்கி போகும், 6 மாதம் வந்து தெற்கு நோக்கி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த வடக்கு நோக்கி போகிறப்ப நம்ம வந்து எது சாப்பிட்டாலும் நமக்கு டைஜஸ்ட் ஆகாது, ரொம்ப ஜீரண சக்தி வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம வந்து இந்த பனிக்காலம், மழைக்காலம், காற்று காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து 1-7 மணிக்குள்ளே ராத்திரியில் சாப்பாடு கொடுத்துருங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஜீரணமாகாது. ஸோ நம்ம இந்த கடலைமாவு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ்டபிள் ப்ராப்ளம் ஆகும், பெரியவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த இதுக்காக நான் வந்து இதில் வந்து ஓமம் சேர்க்குறேன். ஓம தண்ணி 1 முடி சேர்த்துக்கிறேன். இது வந்து எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. ஜீரண கோளாறு, குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று வலிக்கும் போதெல்லாம் இதை நம்ம கொஞ்சோண்டு 1 முடி வந்து வெந்நீரில் கலந்து கொடுத்தோம்னா நல்லாயிடும். ஸோ 1 முடி நான் அதில் ஓம வாட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஓம தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ஓமமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உப்பி வரணும்னு சொல்லி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்ப்பாங்க, நான் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வீட்டிலலாம் செய்கிறோம். ஸோ இது குழந்தைங்களுக்காக செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஓம வாட்டர் லைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஜீரண சக்தி ஆகும். நம்ம ப்ரெட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணால் மசாலா வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்மால் சைஸ் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் சைடில் உள்ள கார்னர்லாம் கட் பண்ணலை, முழு ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுக்கலாம். நீங்கள் 2 ப்ரெட்டில் வைக்கணும்னு தேவையில்லை. 1 ப்ரெட்டு வச்சு மேலே 1 ப்ரெட்டு வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ 2 கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் நீங்கள் 4 கூட கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸ் ப்ரெட்டு, ஸோ 2 கட் பண்ணால் போதும். பாருங்கள், 2 கட் பண்ணியாச்சு. அடுத்த ப்ரெட்டை ரெடி பண்ணியாச்சு. 1 ப்ரெட்டில் வச்சுக்கோங்க போதும். இப்போ நம்ம இதை மாவில் டிப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கோங்க போதும், எல்லா பக்கமும் நனையிற மாதிரி மாவு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்துக்கலாம். சூப்பராக பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெல்டா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.